6.2 ல 7th தம் பார்க்க போறோம். A vector is equal to I vector plus J vector plus K vector, B vector equal to I vector மற்றும் C vector is equal to C1i plus C2j plus C3k என்க C1 is equal to 1 மற்றும் C2 is equal to 2 எனில் A vector, B vector, C vector என்ற வெக்டர்கள் ஒருதள வெக்டர்களாக இருக்குமாறு C3 இன் மதிப்பை காண்க. A vector என்னன்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க IJK, B vector வந்து I இன் கொடுத்துட்டாங்க. ஆனால் C vector பொறுத்த வரைக்கும் இந்த C1க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க, C2க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு சி வெக்டர் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, C1i ப்ளஸ் C2j ப்ளஸ் C3k கொடுத்துருக்காங்களா. C1க்கு பதிலாக என்ன போட சொல்கிறாங்க, 1 போட சொல்கிறாங்க. ஸோ இங்கே 1 போடுங்க, ப்ளஸ் C2க்கு பதிலாக 2 போட சொல்கிறாங்க, 2 போடுங்க, ப்ளஸ் C3k. ஸோ 1 × i, 2 × j, 2j ப்ளஸ் C3k. சரியா? நம்ம C3யோட வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒருத்தல வெக்டர்கள் கோப்ளானர்னு கொடுத்துருக்காங்க. கோப்ளானர் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டரோட வேல்யூ வந்து 0. ஸோ டெட்டர்மினன்ட் ஏவோடது என்னது, 1 1 1. ஏவோட கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கோங்க, 1 1 1. பியோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஐ மட்டும் தான் இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் 1 போட்டுக்கோங்க. ஜே கேவுக்கு வந்து 0 போட்டுக்கோங்க. அடுத்தது அடுத்தது சிக்கு, இப்போ சியை பொறுத்த வரைக்கும் 1 2 C3, 1 2 C3 போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ டெட்டர்மினண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு பெரும்பாலும் இந்த ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த இடம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேர்ட் ரோ வச்சு, ரோ 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். சரியா? இந்த 1 வச்சுக்கோங்க, இங்கே இருக்கலையே அந்த 1 வச்சுக்கிறேன். இதே இதே மல்டிபிள் பண்ணுவோம், 1 × 0 0, மைனஸ், 0 × 1 0, அவ்வளோதான். ரெண்டாவது இடத்துக்கு மைனஸ் போடுங்க, மைனஸ் இந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த ரோ இந்த காலத்தை விட்டுறணுமா, அப்போ 1 × 0 திருப்பி அகைன் 0 மைனஸ், இதே இதே மல்டிபிள் பண்ணால் 1 ப்ளஸ் C3. இப்போது இதே இதே விட்டுறணும், இதை பார்த்தா 1 × 0 0, 1 × 1 1. சரியா? ஈக்குவல் டு 0. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மைனஸ் இந்த வேல்யூ என்ன ஆகிடும், −2 × −1 வரும். இந்த வேல்யூ என்ன ஆகும், ப்ளஸ் C3 − 1 மட்டும் வரும், ஈக்குவல் டு 0. ஸோ இது −2 − வந்து +2 ஆகிடும், −C3 = 0 ஆகிடும். ஸோ இந்த −C3 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் C3 மாறிடும். அப்போ C3யோட வேல்யூ 2.